ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ராவல். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா இருக்கேன். ஓகேங்களா. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? வேலூர் போயிட்டுருக்கோம். வேலூர் எங்கே போயிட்டுருக்கோம்னா, வேலூர் பொற்கோவில்னு சொல்லுவாங்க, தங்க கோபுரம்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நமக்கு ஒரு மாதிரி கேரம் ஆகிற மாதிரி ஆயிடுச்சுங்க. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி பட்டுற வண்டின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு உடனே அண்ணங்களை ஒரு ஜூஸை குடிச்சிட்டோங்க. அஞ்சு கிளம்பு ஜூஸு மேலே ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜூஸ் குடிச்சிட்டோம். ஸோ இந்த ரோட்டில் போகும்போது என்னென்னா, ரெண்டு சைடுமே ஃபுல்லாக மழையாக தான் இருக்குங்க. ரெண்டு சைடுமே ஃபுல்லாக மழை தான். மேலே இந்த ரோட்டில் நம்ம ரைட் போட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது எனக்கு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலூர் டு திருவண்ணாமலை ரோடு நீங்களும் ரைட் பண்ணி பாருங்கள். வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, நான் என்ன விஷயத்துக்காக ஒரு ரைட் போயிட்டுருக்கேன். சப்போஸ் நம்ம சேனலாக புதுசாக வந்துருப்பீங்க, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம வந்து சேவ் வாட்டர் அண்ட் சேவ் ட்ரீ, இந்த கான்செப்ட் அதாவது கான்செப்ட் சொல்ல முடியாது. ஸோ இந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம வந்து என்னென்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம பைக்கில் பேஷன் ப்ரோ பைக்கில் 2009 மாடலில் அந்த பைக்கில் நம்ம ரைட் போயிட்டுருக்கோம். என்ன விஷயத்துக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, தண்ணியை காப்பாற்றணும், மரத்தையும் காப்பாற்றணும். ஸோ இந்த விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய். இப்போ நம்ம வந்து வேலூர் பொற்கோவில் என்னென்ன விஷயம் இருக்குது, ஏன்னா பார்த்துட்ருக்கோம், என்னென்ன செஞ்சு செய்ய போகிறோம், என்ன கேட்க போகிறோம். ஏன்னா வேலூர் பொற்கோவில்னால் ஃபுல்லாக கோல்டுன்னு சொன்னாங்க, கோல்டுலேயே மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. எனக்குலாம் என்னால் இதுவே தெரிலண்ணா, இதெல்லாம் சொல்லாத அப்படிங்காதீங்க. ஸோ ஆமாம், நெக்ஸ்ட் உண்மையிலே உண்மை தான். வேலூர் பொற்கோவில் அதாவது ஸ்ரீபுரம் சொல்லுவாங்க அந்த ஊர் பேர். உண்மையிலே ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டாலே பண்ணியிருக்காங்க, மேக் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வேறு லெவலில் அது. ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த சைடு வந்து நான் விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையிலே இதுவும் ஒரு ஓம் நாராயணி ஆசம் எடுப்பீங்களா? ஸோ அந்த கோவிலோட தான் ஓம் நமச்சிவாய சிவம் ஓம் நாராயணி. ஸோ ஓகே, இதுதான் இது. ஸோ வந்து இதெல்லாம் வந்து ஷெடியூல் டைமில் போயிட்டுருக்காங்க. இவங்க வந்து 4 o'clock பேட்ச் மாதிரி சொல்லிட்டு இந்த பேட்ச் டைமில் ஃப்ரீ தான், அதில் அனுப்புகிறாங்க உள்ளுக்கு. கிட்டத்தட்ட எப்படின்னா, அந்த சக்கரம் சொல்லுவாங்களே ஒரு முக்கோணம் மாதிரி, ரெண்டு முக்கோணம் ஜாயின் பண்ணால் ரெண்டு முக்கோணத்தை போட்டோம்னா ஒரு மாதிரி 6 கட்டம் வரும்ல, அந்த மாதிரி இது மாதிரி நடந்து 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 ஃபுல்லாக கூட்டு உள்ளே கூட்டு போவாங்க. ஸோ அதனால் நாங்கள் உள்ளே போனோமோ அப்படி தான் போனோம். போயிட்டு உள்ளே அதிகமாக வீடியோ எடுக்க கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் அப்படியே வெளியே வந்துட்டு பேக் எடுத்து வெளியே வரும். சிக்கலாக அது கோயிலுக்கு அதிகம்னு. ஸோ உள்ளே வந்து எந்த ஃபோனுமே அளவுக்கு கிடையாது, எல்லா ஃபோனும் வெளியே வச்சுட்டு போனாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தவே வெளியே வச்சுட்டோம். ஸோ அதை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டு தப்பாச்சிக்காதீங்க. என்ன விஷயம் அப்படின்னா, பேக்கு மொபைல்ஸ் எல்லாமே இங்கே மேபி வந்து நீங்கள் டவுசர் அந்த மாதிரிலாம் போட்டு உள்ள போட மாட்டாங்க. வேஸ்ட்டி ஃபேண்ட் ஓகே, அந்த ஒரு கைலியெல்லாம் அளவு போட மாட்டாங்க. அப்படியே மாஸ்க் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா. இதுவும் தங்கரதம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. இது மேலே அண்ணன் ஃபன் பண்ணிகிட்டு இருக்காரு, நம்ம சேனலை பார்த்தாரு, அது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபைனோட ஃபன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ மறக்காமல் இந்த இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து கோபுரம் கோல்டு, அந்த இது இருக்குல்ல தூண் ஃபுல்லாக கோல்டு சொன்னாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் இது. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம்? வேலூர் கோட்டை. வேலூர் கோட்டைனா என்னென்ன சரியாக பார்த்ததே இல்லை நான், ஏன்னா வேலூர் வந்ததே கிடையாது வரைக்குமே நான். ஸோ வேலூர் எதுக்காக போகிறோம் அப்படின்னா, முக்கியமாக அந்த கோட்டையை பார்த்துருந்தோங்க. அந்த கோட்டையை பார்த்துட்டு உள்ளே என்ன இருக்குது, என்னென்ன இருந்துச்சு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். கோட்டைனா என்ன, அரசர் இருந்திருப்பார் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ எல்லாமே வந்து உள்ளே இருக்குது. ஒரு கோட்டைனா அரசர்கள் வாழ்ந்துருக்கிறது மட்டும் இல்லாமல், உள்ளுக்கு ஒரு கோவில்லேருந்து, ஒரு கிரவுண்ட்லேருந்து, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து, ஒரு எப்படி சொல்கிறது, ட்ரைனிங், போலீஸ் ட்ரைனிங் பண்ணுவாங்க அந்த இது, ஒரு லைப்ரரி, ஒரு மியூசியம். ஸோ இந்த அண்ணன் வந்து நிப்பாட்டுறான்னு நம்ம சொல்ல அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. நம்ம பார்க்க தேவையில்ல. ஸோ வந்து ஏன்னா எல்லா விஷயமும் அந்த வேலு கோட்டை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம ஒன்றும் பார்த்ததில்லை. ஸோ மகம் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம உள்ளே போய் பார்ப்போம், பார்த்துட்டு எல்லாமே ஒன்று ஒன்றும் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் இதை முடிச்சுட்டு எங்கே போகிறாருன்னு கேட்காதீங்க. இதை முடித்ததையும் நம்ம நேராக திருத்தணி, ஓகேங்களா, திருத்தணி அங்கே போயிட்டு அப்படி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அப்படியே சென்னை, ஓகேங்களா. இதான் நம்ம பிளான் தான். இதை முடிச்சுட்டு அப்படியே சென்னை போயிடுவோம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சென்னை போனால் வேஸ்ட்க்கு நான் வெயிட் பண்ண போகிறோம். ஸோ இது நமக்கு வேறு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் அவர் தான் நமக்கு கைட் பண்ணிட்டு இருக்கு. இது வரைக்குமே என்ன பண்ணுற, ஓகேவா, சேஃபாக போயிட்டீங்களா, எல்லாமே கைட் பண்ணிட்டுருக்காரு. உண்மையிலே அண்ணன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் என்னென்னா, ஒரு விஷயம் என்ன, நம்ம எல்லா வீடியோஸ்க்குமே வேஸ்ட்க்கு அண்ணனோட சப்போர்ட் நமக்கு இருக்குது. ஏன்னா எல்லா வீடியோ அப்லோட் பண்ணுறது முன்னாடியும் அண்ணன் எனக்கு பேசிக்க எதாவது டவுட்னா கால் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பேசியிருக்காரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் ஏன்னா இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா, வேலூர் ஃபோர்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா, உள்ளே தாங்க போகிறாங்க. உள்ளே போனால் வெளில காந்தி சிலை இருக்குது. ஆனால் உள்ளே போனால் மேக்ஸிமம் ஒரு வடக்குன்னு தாங்க அதிகமாக இருக்காங்க. கொஞ்சம் முட்டை விற்கிறான், குல்ஃபி விற்கிறான், அது விற்கிறான், இது விற்கிறான், பொம்மை விற்கிறான், கை கொண்டு விற்கிறான், எல்லாமே வடக்கன்ஸ் தாங்க. ஸோ வந்து என்னென்னா, வடக்கன்ஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வடக்கன்ஸ் ஆதிக்கம் செலுத்திட்டாங்கன்னு சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, வடக்கன் நம்ம தொழில் பறிப்போம்னு சொல்லலாம். ஸோ அவன் வந்து செய்கிறாங்க ஒரு சில விஷயத்தில், அவனே சொல்கிறாங்க. ஆனால் அவன் வந்து செய்கிறது பிரச்சனை இல்லை, வா செய் கிளம்பு, அதுதான் ஒரு கான்செப்ட். வேலை சரியாக செஞ்சு கிளம்பு. ஆனால் இங்கே ஆதிக்கம் செலுத்துறது தப்பு.
இன்னொரு விஷயம் என்னென்னா, அகெயின் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒரு ரூல்ஸ் வரணும். ஸோ நம்ம நாட்டில் உள்ள நிலத்தை நம்ம நாட்டில் உள்ளவங்க மட்டும்தான் வாங்கணும், வேறு யாரும் ஃபாரினர்ஸ் வாங்கக்கூடாது, ஏன்னா குத்தகைக்கு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் ரூல்ஸ் அண்ட் போட்டால் சூப்பராக இருக்கும் எனக்கு. ஏன்னா அவனு வந்தானோ வந்துட்டு சில பேர் வந்தானோ இங்கேயே செட்டில் ஆகிறானுங்க, இங்கேயெல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி அவனுக்காக லேண்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் அதை பராமரி வாங்கிக்கணும், அவன் குத்தகைக்கு இடம் விட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ விற்கிற மாதிரினா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம தமிழ்நாட்டில் உள்ளே வாங்குறோம் வாங்கிக்கலாம். அதை செட்டு வந்து யாருமே வந்து இது பேசவே கூடாது. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து ஃபுல்லாக அவ்வளோ விஷயம் இருக்குது, அவ்வளோ பெரிய ரெண்டு கிரவுண்டு மூணு கிரவுண்டு பெரிய கிரவுண்டாக இருக்குது, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பார்க் எல்லாமே இருக்கிறதுனால இதில் வந்து மக்கள் இப்போதைக்கு வந்து ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்காங்க, வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அப்படி சொல்கிறது சில பேர் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க, ஃபோன்னால் என்னென்னா ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க, சொல்ல முடியும். கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், அங்கே ஒரு சர்ச் இருக்குது. இது ஃபோட்டோ உள்ளேயே, இது ஒரு மசூதி, இதை பார்க்க அனுமதிக்க மாட்டாங்க. ஓகே, வேறு எதுவும் உள்ள இல்லை, சர்ச் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு தான் நிறையா தெரியுமா, அந்த வேலூர் கோட்டை இது ஃபோட்டோ பற்றி வரலாறு தான் இருக்குது. ஆ, டெம்பிள் எல்லாம் இது உள்ளே இருக்குது, உள்ளே இருக்குது. ஓகே, அப்புறம் காவலர்கள் பயிற்சி பள்ளி இருக்குது, இது உள்ளேயே உள்ளே, அதில் நம்ம புலப்ப முடியாது, போக முடியாது. ஆ சரிங்க, அதில் பிரிசன் இங்கே இருந்துச்சு. ஆ, அப்புறம் அங்கே கொண்டு போயிட்டேன். இப்போ சும்மா இந்த ரவுண்ட் சுற்றி பார்க்குறவங்கள தான் இப்போ வாக்கிங் அந்த மாதிரி ஈவினிங்கில் வருவாங்க. இது இது ஃபஸ்ட்டு யார் யார் வச்சுருந்தா, இப்போ எப்படி எப்படி இருக்கிறத பற்றி தெரியுமா உங்களுக்கு ஏதாவது? நவாப்புகள் இருந்தாங்க. ஆ, இது உள்ளக்கே ஹிந்து ராஜாக்கள் இருந்தாங்க. ஆ, நிறைய பேர் மாற்றம், கடைசியில் பிரிட்டிஷ்காரர்கள் தான் இது ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருந்தாங்க ஃபுல்லாகவே. ஆமாம், நவாப்புகள் எல்லாம் ஒழிச்சிட்டு சரண்டர் ஆனவங்களுக்கு ஃபேவர் பண்ணலாம், சரண்டர் ஆனவங்களுக்கு காலி பண்ணலாம். இப்ப சுல்தான் வர்றவங்களெல்லாம் காலி பண்ணிட்டான். ஓ அப்படியா, ஓகே ஓகே. ஆமாம், நம்ம ஆர்காட் நவாப் சரண்டர் ஆகிட்டாரு. உடனே அவருக்கு இளவரசர் பட்டம் கொடுத்து அந்த ஃபேமிலி தொடர்ந்து ஆட்சி பண்ணி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் சென்னையில் பெரிய வீடு, ஆர்காட்டில் பெரிய அரண்மனை இப்போயும் இருக்கு, இப்போவும் அவங்க கண்ட்ரோல் தான் இருக்கு. சரிங்கய்யா, நீங்கள் என்ன வருங்கய்யா? நான் ஒரு சர்ச்சு பாஸ்டரு, சும்மா வாக்கிங் வந்தேன். இப்போ பாஸ்டர் உங்க நேம்? சேவியர். சேவியர், சேவியர் ஃபாதர், ஃபாதர் பிரதரா? பாஸ்டர், பாஸ்டர். ஓகே ஓகே ஓகே, சூப்பருங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் திருச்சிங்கய்யா, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரிப் பிளான் பண்ணி திருச்சிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் பையன் போயிட்டு ஒக்க ஆர்க் அணைக்கட்டி ஒக்கேனக்கல் மேட்டூர் பவானி சத்தியமங்கலம் டூர் கிடையாது, சேவ் வாட்டர், வாட்டர் சேவ் பண்ணணும். ஏன்னா வாட்டர் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு போய் இருக்குமானே சந்தேகமாக இருக்குங்க ஐயா. அந்த பிரச்சாரம்னு சொல்ல முடியாது, அதை ஒருத்தவங்களுக்கு போய் சொன்னால் திணிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் சேவ் பண்ணுங்கள், இல்லைனா நாளைக்கு உங்கள் தலைமுறை இருக்காத நான் சொல்ல வரேன். அதாவது நீங்கள் சேவ் பண்ணுங்கள் பண்ணுங்கன்னா யாருமே சொல்கிறது கேட்கக்கூடாதுமே இந்த காலத்தில் யாருமே கிடையாது, சொன்னதுக்கு புரிஞ்சிக்க தன்மை யாருமே கிடையாது. நீங்கள் சேவ் பண்ணால் நாளைக்கு உங்கள் தலைமை நல்லாயிருக்கும், உங்களுக்காக இல்லாட்டி உங்கள் பிள்ளைங்களாக சேவ் பண்ணுங்கள். ஸோ இதான் நம்மளோட கான்செப்ட். வாசி குழந்தசாமின்னு ஒரு வைஸ் சான்சலர் இருந்தார், அவர் தான் அந்த வாட்டர் ஹார்வெஸ்ட் சேவ் பண்ணுறது இதெல்லாம் கொண்டு வந்தார். ஆப்பிரிக்காவில் அது நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. ஆப்பிரிக்காவில் குழந்தைசாமி வாசை குழந்தைசாமி ஸ்கீம்னு ஆப்பிரிக்கன்ஸ் உச்சரிப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம நாட்டில் யாருமே பண்ண மாட்டேறாங்க, நாட்டில் அவரை பற்றி எந்த ஒரு சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு செலவு பண்ண ஆளுங்கள் இருக்காங்க. அது மாதிரி சொல்கிறது இந்த வீரப்பனுக்கு, வீரப்பனோட சமாதி சரியாக இல்லைங்கய்யா. ஆமாம், அது சமாதி ஒரு ஒரு எவ்வளோ வந்துட போகுது, ஒரு 10 லட்சம் வந்துட போதா கட்டுறதுக்கு? அது கட்ட மாட்டாங்க, எது எதுக்கும் தேவையில்லாமல் செலவு பண்ணுவாங்க. சோக்கிங்கய்யா, நம்மளோட சேனல் நேம் டிராவலர் அருள், ஓகேங்களா? மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் அதை திரும்ப சொல்ல நினைக்காதீங்க. உண்மையிலேயே நம்ம வந்து ஆளுநர் தமிழ் ட்ரிப்பில் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன்னா வந்து திருச்சிராப்பள்ளி, கரூர், கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், ஒகேனக்கல், தருமபுரி, நெக்ஸ்ட் சேலம் எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம வெளியில் இருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது தெரில. ஸோ அந்தளவு நமக்கு ஒரு மாதிரி பெயினாக இருக்குது, பேக் பெயின் எல்லாமே இருக்குது நமக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து உண்மையிலேயே உங்களாக மட்டும்தான் நைட் போயிட்டுருக்கோம், தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இதை முடிச்சு நம்ம நேரம் திருத்தணி போகிறோம், நைட்டுக்குள்ளே போயிடுவோம்னா மேபி போயிடும் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து நைட்டுக்குள்ளே ரைட் பண்ணி முடிக்கணும் ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே முடிச்சுட்டா தான் நம்ம அடுத்த நாளைக்கு ஈவினிங் காஞ்சிபுரம் முடிச்சிடலாம். ஸோ காஞ்சிபுரம் ஒரு கவர் பண்ணி முடிச்சிடலாம் அந்த மைண்ட் செட்டில் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு சப்போர்ட் கொடுங்க. மறக்காமல் இந்த இதுலேயும் டெம்பிள் ஒன்று இருக்குது, அதாவது வேலூர் கோட்டை, வேலூர் ஃபோட்டோலேயும் டெம்பிள் இருக்குது, பக்கத்தில் குல்ஃபீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு குல்ஃபீஸ் எல்லாமே வேணால் கண்டிப்பாக எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வடக்கன்ஸ்னு வாங்கி சாப்பிடாதீங்க, அதான் எனக்கு ஒரு ஆசைன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன கோவம்னு சொல்லிக்கலாம். அவன்கிட்ட வாங்கி சாப்பிட்றத விட நீங்கள் வேற எங்கேயும் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, பட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா கொஞ்சம் முடிஞ்சாலும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சுக்கோங்க.
கண்டிப்பாக அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓரளவு வீட்டில் ஒரு ஒரே ஒரு மரம் வச்சு சேவ் அதை வளர்த்துருவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்து முடிச்சு இந்த தமிழ்நாடு போகிற கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு முடிச்சதுக்கப்புறம் சொல்லும் போது என்னோட டேக் பண்ணி நீங்கள் சொல்லணும், இந்த மாதிரி அருள் சொன்னால் மரம் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா, இந்த வியூ பார்த்திங்களா, வெளியே வந்துடும் நம்ம கோட்டையை வந்து வெளியே வந்துடும். வியூ வேறு மாதிரி இருக்குது, அவங்களுக்கு வேறு லெவலில் ஃபன் பண்ணுற மாதிரி லைட்டிங்லாம் கொடுத்து கவர்மெண்ட்லாம் உண்மையிலே இதுக்கு நான் ஹாட் ஸ்டாப் சொல்லிட்டு வைக்கிறேன். ஃபுல்லாகவே வேறு மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க, லைட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க, உண்மையிலே வேறு மாதிரி இருக்குது. சரி ஓகேங்களா, இன்னும் போகிற நம்ம நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம சுற்றி அதான் இந்த இது ஃபுல்லாக சுற்றி வந்துடுவோம், ஏன்னா டைம் சுத்தமாக இல்லை அப்படின்னாங்க. சரி ஓகே, நோ ப்ராப்ளம், ஐ எம் டேக் கேர்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றி வந்தோம். ஃபுல்லாக அடந்த காடு மரம் தெரியுது நல்லா உண்மையிலே. நீங்கள் மறக்காமல் அந்த டெம்பிளுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன, வேலூர் கோட்டை விசிட் பண்ணி பாருங்கள். வேலூரில் என்ன சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது நமக்கு சரியாக தெரியல, அதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம், அதையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் 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 ஸ்குவாட், பாய் பாய் டிஎஸ் ஸ்குவாட். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, சும்மா பஞ்சாபி தாபா தாங்க, உண்மையிலேயே வேறு மாதிரி இருக்குங்க தாபா, உண்மையிலேயே செம்மையாக இருக்குது, ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது, நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். சரி ஓகே பாய். நெக்ஸ்ட்டு இந்த தாபா முடித்து பார்த்தா பக்கத்தில் ஒரு மலைங்க, அந்த மலை மேலே பார்த்தா ஒரு முருகன் டெம்பிள் இருக்குது. ஸோ அந்த டெம்பிள் உண்மையிலேயே வேறு மாதிரி இருக்குங்க. நம்ம நெக்ஸ்ட் டைம் இதுக்கு போகிறோம், ஏன்னா நம்ம டைம் ரொம்ப ஆச்சுன்னா இதுக்கே 10:30 ஆச்சு. ஸோ நம்மளால் போக முடியாது, அதனால் இது திரும்பி நம்ம போக போகிறோம், தொடர்ந்து ரைட் பண்ண போகிறோம். நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய் பாய், டிஎஸ் ஸ்குவாட் பாய், திருத்தணி போக போகிறோம். ஓகே பாய். Hey guys, please subscribe the channel Traveller Arul. For the more videos, please subscribe, likes and share. Okay, bye. Bye. Bye.